கண்டிப்பானே எல்லாரும் சூப்பராக ஜாலியாக செமையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நானும் செமையாக சூப்பராக ஜாலியாக இருக்கேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இது நான் மெல்டி அண்ட் நீங்கள் இருக்கிறது கார்னர்ஸ் பிட்ஸ்டாப். இன்றைக்கி எல்லாருக்குமே சூப்பரான ஒரு ஹாப்பி நியூ இயர் அண்ட் நல்லபடியாக இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கும் எல்லாருக்குமேன்ட்டு நான் நம்புகிறேன். எல்லாருமே ஜாலியாக சூப்பராக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். எங்கன்னா வெளியில் போகிறதுனா போங்க, ஃபன் பண்ணுங்கள், ஹாவ் யுவர் ஓன் பார்ட்டிஸ் அண்ட் யா ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நாளை வந்து அடுத்த வருஷம் இந்த நாள் சூப்பராக இருந்தது அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நானும் அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி நான் மேக் பண்ணணும்ன்ட்டு இருக்கேன். ஸோ இன்னையோட அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு போயிட்டு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா மனுஷனுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி வேணும். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி நான் கோயில் போயிட்டு கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மளோட ஸ்டுடியோ இப்போ தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டுடியோ செட் பண்ணோடனே நான் டைரெக்டாக உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணன்றதை வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன் கண்டிப்பாக. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நேராக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஸ்பென்சர்ஸ் போயிட்டு அங்கே ஒரு சில விஷயங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்பென்சர்லேருந்து மறுபடியும் நான் மவுண்ட் ரோட் கிட்டே போயிட்டு அங்கே ஒரு சில விஷயங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே வீட்டுக்கு வந்துட்டு என் வீட்டுக்கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன். ஸோ யா எல்லா இடத்துலையுமே கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஃபுல் பேக்டாக இருக்கேன், நான் ஜாலியாக சூப்பராக செமையாக என்ஜாய் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் அடித்து பிரித்து நவுத்தி போயிட்டு இருக்கேன் நான். இன்றைக்கி வழக்கத்தை விட கிளைமேட் சூப்பராக செமையாக அப்படியே காமாக இருக்குது. இதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் இருந்ததுன்னா சம்பவமாட்டாக இருக்கும். ரெண்டு நாளாக மழை பிரி பிரி பிரின்னு பெருசிருச்சு, இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. மழை காலையில் ஒரு 2 o'clock போல் பெஞ்சது, லைட்டாக தூரல் போட்டுது, மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. ஸோ வரும் நாட்களும் மழை அப்படியே குறைஞ்சிரும்னு சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். வெயில் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தாலும் சந்தோஷம்தான். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வெயில் பயங்கரமாக ஏறிக்கிட்டே போகும்ல, அது நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போது நல்லா காமாக இருக்குது, நீ ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. 110 போயிட்டுருக்கேண்ணா, 110 போகிற மாதிரியே தெரில, ஏதோ நார்மல் ஸ்பீச்சில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வட்டம் இங்க ஒரே இருட்டா இருக்கு. டே 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 ப்ளீஸ்டா சேர்லாம் அடிக்காதீங்கடா, நல்லா நாள் அதுமா சேர் அடிச்சுட்டு போறீங்களேடா. கிட்ட வயிறு வேற கபக கபடுது, பசிக்கிற மாதிரி இருக்கு. கேட்டு பார்த்தாலே பயமா இருக்கு. திஸ் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக், மறந்துட்டேன். இங்கே கதவு மட்டும் ரொம்ப நேரம் ஆகுதுங்க, போக மாட்டேங்குது. பாதி லீட் என்ன வச்சுங்க,
ஐயோ வரண்டாப்பா, படிக்கட்டுலே போய்க்கலாம் நம்ம. குமாரே பாதியில நின்றுச்சுரா, கதவை மூடவும் கதவை மூடவும். டேய் என்னடா நடக்குது இங்க? சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு ஆர்காட் பிரியாணியில் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நான் நிறையா வேலை இருக்குன்னு சொன்னால இப்போது அடுத்து நாங்கள் போயிட்டுருக்கிறது ஸ்பென்சர் போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்பென்சர்ஸில் போயிட்டு ஐஃபோனுக்கு ஒரு சில ஆக்சசரிஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ ஐஃபோன் மட்டும் இல்லை, ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் எதனா ஒர்க் இருந்தால் அந்த ஒர்க்கை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நான் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிடுவேன். பாய்ஸ் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு அவங்களும் கிளம்பிடுவாங்க. ஸோ இல்லைனாலும் டிராஃபிக் இல்லை, திடீர்னு டிராஃபிக் ஆகிடுச்சு. தெரியல, நடுவில் வந்துட்டான் திடீர்னு. ஹார்ட் ரேட் அப்படியே பங்கமாக ஏறிடுச்சு. நான் இப்போ தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக ஓட்டிகிட்டு இருந்தேன் நானும், இப்போ சடார்னு குறுக்க வந்துட்டாப்புல. வண்டி அவ்வளோ வண்டி போயிட்டே இருக்கு, அவன் பாட்டு கை காமிச்சிட்டு ஓடுறான். சரி கார்னர்ஸ் அண்ட் யா. ஸோ போன வேலை எதுவுமே முடியல. ஸ்பென்சர்ஸில் வந்து அந்தளவுக்கு நல்ல பிராண்ட் டிஷர்ட்ஸோ இல்லை நல்ல குவாலிட்டியோ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அதே மாதிரி செட்டப்புக்கு வாங்க வேண்டிய விஷயங்களும் கிடைக்கவில்லை. அதனால் நான் மவுண்ட் ரோடு தான் போனோம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, நியூ இயரோட நாள் இப்படியே இதே மாதிரியே செலவாயிடுச்சு. ஃபுல்லாக சுற்றி சுற்றி சுற்றி
ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் மறுபடியும் ஒரு சூப்பரான நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறேன். எல்லாருமே ஜாலியாக சேஃபாக செமையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி சிக்னலில் நின்று பேசுகிறது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது, ஏன்னா பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, சிக்னல் போட்டாங்க, சொன்னது அவர் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ அது ஏன் நீங்கள் ஹேண்டில் அப்படி இப்படி 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 ஆடுறீங்க? இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு சூப்பரான டேவாக இருந்திருப்போம் இந்த நியூ இயர்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஆஸ் வெல் அஸ் நீங்களும் ஜாலியாக இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் என்ஜாய் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த நாளில் தயவு செஞ்சு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் த இயர் எப்போவுமே பெரியவங்க சொல்கிறது என்னன்னா தொடக்கம் வந்து சூப்பராக இருக்கணும், அப்போ தான் போக போக எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தொடக்கத்துக்காக இன்றைக்கி நாளில் சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக உங்கள் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, உங்களோட ஹெல்ப் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அதுக்கு எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த வ்ளாகை நான் இதோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து சைனிங் ஆஃப் ஆவது நான் உங்கள் மெல்டி. நீங்கள் இருக்கிறது ஃபார்னர்ஸ் பிட்ஸ்டாப். See you guys in another vlog.